நமோ நாராயணா. எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியை தனுஷ்காங்கிற ஒரு குழந்தை அனுப்பி வச்சிருந்து, அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதற்கான வாய்ப்பு இன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சிருக்கு. சுடுகாட்டில் ஆவி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற கேள்வியை அந்த தனுஷ்காங்கிற குழந்தை கேட்டிருக்கு. சுடுகாட்டில் ஆவி இருக்குமா இருக்காதா? நான் இப்போ இருக்கிற இடமும் வந்து ஒரு சுடுகாட்டில் தான் இருக்கிறேன். இந்த இடத்துல முன்னாடி வந்து அங்கே வந்து பொணத்தை வச்சுட்டு இங்கே வந்து எரிப்பாங்க, இந்த இடத்துல தான் இருக்கிறேன். அப்போது இந்த இடத்த நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தோணும் இங்கே வந்து ஆவி இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் மனதில் ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இது ஒரு சுடுகாடு, இங்கே வந்து பொணம் இருக்கிறாங்க, அதனால் ஆவி இங்கே இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஆவி என்பது ஒரு மனிதன் இறந்து போன பிறகு அவனுடைய சோலை வந்து குறிக்கிறதா ஆவின்னு சொல்றோம். ஒரு மனிதனுக்கு எப்படி சுத்தம் இல்லாத வீடு பிடிக்காதோ, இருட்டான அறை பிடிக்காதோ, அதே மாதிரி ஆவிகளுக்கும் இங்க வாழ்றதுக்கு பிடிக்காது. இங்க வாழ்றதுக்கு அப்படி என்ன இருக்கு? அதனால ஆவிக்கும் சுதந்திரம் உண்டு. அது எங்க பயணிக்கணும், எங்க போகணும் அப்படிங்கிற சுதந்திரம் ஆவிக்கு உண்டு. இங்க வாழ்றதுக்கான வாய்ப்புகள் அதுக்கு, எண்ணங்கள் அதுக்கு இருக்காது. எப்படி சாதாரண மனிதனுக்கு இந்த சுடுகாட்டில் வாழ பிடிக்காதோ, அதே மாதிரி ஆவிகளுக்கும் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் வாழ்றதுக்கு பிடிக்காது. சரி, அப்போ சுடுகாட்டில் ஆவி இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இருக்கும். எந்த நேரத்தில் இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. எப்போ இருக்கும்னா, ஒரு மனிதர் இறந்துட்டாரு, அவரை இறந்த ஒரு பாடியை இந்த பக்கம் வைத்து கிரியை, அவருடைய உடலை வைத்து கிரியைகள் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த உடலுக்கு சார்ந்த ஆன்மா இங்கேதான் சுத்தி 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 இருந்துகிட்டே இருக்கும். அது தவிர்த்து அவங்களுடைய உறவினர்களுடைய ஆன்மா, ஏன்னா ஒரு உயிர் தன்னுடைய சரீரத்தை விட்டு வெளியே போன பிறகு ஆன்மாக்கு வந்து ஒரு திரும்பி திரும்பி அந்த சரீரத்துக்கு உள்ள போகணுங்கிற எண்ணங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கும்போது அது ரொம்ப துக்கத்துல இருக்கும். துக்கத்துல இருக்கும் போது அந்த இறந்து போன ஆன்மாவுடைய உறவினர்கள் ஆன்மா உலகத்தில் இருந்தாங்கன்னா அவர்கள் கூட வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த உறவினர்கள் வந்து ஆவியா வந்து இருப்பாங்க அப்படின்னு நான் சொன்ன மாதிரி, சில மந்திரவாதிகள் சில ஆவிகளை தன்னுடைய கட்டுக்குள்ள வைத்து சில இறந்து போன ஆன்மாக்களையும் தன் வசம் இழுக்கிறதுக்காக சில நேரங்களில சில துஷ்ட ஆவிகளை இறந்து போய் பணத்தை எடுத்துட்டு வரும்போது அனுப்பி வைப்பாங்க. அது எல்லா நேரமும் அது நடக்கவே நடக்காது. அதே மாதிரி நீங்க உடனடியா மந்திரவாதிகள் ஆவி அனுப்பி வைப்பாங்க அப்படின்ட்டு நீங்க பயப்பட வேண்டாம். இப்ப இருக்கிற மந்திரவாதிகளுக்கு அவ்வளோ அளவு மந்திரங்கள் தெரியவே தெரியாது. முன்னாடி இருந்த ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு மன ஒருநிலை உள்ள மந்திரவாதிகள் இப்ப யாருமே கிடையாது. அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்து போன எரிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஆன்மாவை ஆசை வார்த்தைகள் மூலம் அதை தன் பக்கம் இழுக்கிறதுக்காக சில தன் வசம் வச்சிருக்க ஆவியை அனுப்பி செய்வாங்க. மற்றபடி இந்த இடத்துல எல்லாம் ஆவி இருக்கும்னு நினைக்கிறது ஒரு கற்பனை தான். இங்க வந்து இறந்து போன சரீரத்தை எடுத்துட்டு வரும்போது இருக்கக்கூடிய ஆன்மாவும், அவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய உறவினர்கள் ஆன்மாவும், அல்லது ஆவி உலகத்திற்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் மட்டும்தான் அந்த நேரம் தான் இருக்கும். மற்ற நேரம் நைட்டு ஆவி இருக்கும், இங்க இருக்கிறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. இதெல்லாம் பார்த்தோன்னே இங்க நம்ம உடம்ப வந்து எரிப்பாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப பயம்லாம் நம்ம பட தேவையில்லை. சில மந்திரவாதிகள் சில மனிதர்களை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாருங்க இங்க கோழியை வந்து வெட்டி தலையை போட்டு வச்சிருக்கிறாங்க, இந்த பொம்மையை பாருங்க, இந்த பொம்மையை வந்து இப்படி கட்டி வச்சுட்டா நம்ம இங்கெல்லாம் வந்து பயப்படுவோம் அப்படின்ட்டு பொம்மையெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. நீங்க இதுக்கு எதுக்குமே பயப்பட தேவையில்லை. இங்க எதுவுமே இல்லை, எந்த சக்தியும் இங்க வராது. மந்திரவாதிகள் நம்மளை பயமுறுத்துறதுக்காக இங்கெல்லாம் ஆவி இருக்கு, நம்மளை பயமுறுத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. ஒரு விதத்துல பயமும் சரிதான், ஏன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து மன ரீதியில பாதிப்படைந்த நிறைய மனிதர்கள் வந்து இறப்பு காரியங்கள் செஞ்சிட்டு இருக்கிற இடத்துல நம்ம போகும்போது நம்மளும் மன ரீதியில பாதிப்படையும். அதனால தான் இங்க வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த நேரத்துல இறப்பு இருக்கிற நேரத்துல குழந்தைகளையோ பெண்களையோ இங்க வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தனுஷ்கா, அந்த குழந்தை கேட்ட கேள்விக்கான பதில் உங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். இங்கு ஆவிங்கிறது எப்போதும் இருக்காது. இறந்து போகும்போது மட்டும்தான் ஆன்மா
இங்க வந்து சரீரத்து கூட இணைகிறதுக்காக காத்திருக்கும். அதற்கு பிறகு இங்க ஆவியும் வராது, எதுவும் வராது. மீண்டும் உங்களோட ஒரு கேள்வியில சந்திக்கிறேன். நமோ நாராயணா.